வணக்கம், வெல்கம் டு வேலு வெல்ஸ் கிச்சன். இன்றைக்கி புதினாவும் கருவேப்பிலையும் வச்சு ஒரு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஆரோக்கியமான துவையல், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: புதினா 2 கைப்பிடி, கருவேப்பிலை 2 கைப்பிடி, தேங்காய் பத்தை வந்து ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 2, இஞ்சி 1 துண்டு, பூண்டு 1 கைப்பிடி, புளி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் இஞ்சியை போட்டு வறுத்துக்கலாம். முதல்ல எடுத்து பூண்டு ரெண்டுத்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இஞ்சியை நல்லா வறுத்தால் தான் அது கசக்காமல் இருக்கும். பொன்னிறமாக வறுந்துடுச்சு, எடுத்துக்கலாம். தேங்காய் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். தேங்காவை வறுத்து எடுக்கிறதுனால துவையில் நம்ம 1 வாரத்துக்கு கூட வெச்சு சாப்பிடலாம், கெடாமல் இருக்கும். அதனால் தேங்காவை ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். புதினா கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா வதக்கணும். நல்லா இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். புளியும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். புளி வந்து நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். நம்ம துவையல் அரைக்கும் போது தேவையான அளவுக்கு மறுபடியும் புளியை சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இந்த துவையல் நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றுங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றுக்கோங்க. கடுகு பொறிட்டோம். பருப்பு போட்டுக்கலாம். சேர்ந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கீங்க. இந்த மீது போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தோம். அந்த 10 நிமிஷம் வதக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. மேலே எண்ணெய் மிதக்குது பாருங்கள். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். மறுபடியும் இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு இப்போ எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து வருது பாருங்க. பாத்திரத்தில் மாற்றியாச்சு. எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.